ஒரு மணி நேரத்தில் 120 மேற்பட்ட இஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்புல்லா அமைப்பும் பதில் தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் உலக நாடுகள் அச்சத்தில் உள்ளன. இஸ்ரேல் காசா இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக இஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி தரைவழி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இருதரப்பினருக்கும் இடையே நடந்து வரும் போரில் ஏராளமான பொதுமக்கள் பலியாகியுள்ளனர். இந்த போர் தொடங்கி ஓராண்டு கடந்த நிலையில் தொடர்ந்து அங்கு போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்புல்லா புலனாய்வு அமைப்பின் தலைமையிடம் மற்றும் ஆயுத கிடங்கு ஆகியவை அழிக்கப்பட்டதாக அந்நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் IAF விமானப்படை ஒரு பரந்த அளவிலான வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் தெற்கு லெபனானில் உள்ள 120 மேற்பட்ட இஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்கி அழித்தது. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் சுரங்க வலைப்பின்னல் ஒன்றையும் தாக்குதல் நடத்தி அழித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது, அதற்கான விலையை அந்நாடு கொடுக்க வேண்டி இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தலைவர் அலி காமினி தெரிவித்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து போர் பதற்றம் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் ஓராண்டை கடந்திருப்பதால் அதற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈரான் லெபனான் நாடுகள் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.